இன்றைக்கு மிஸ்டர் விக்னேஸ்வரன் சுப்பிரமணி கோயம்புத்தூர்லேருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அவர் நிறுவனத்திற்கு நரசிம்மர் பெயர் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ நரசிம்மர் என்ற இறைவனோட பெயரை வந்து நம்ம ஒரு நிறுவனத்துக்கெல்லாம் வைக்கலாமா, இல்லை இதெல்லாம் கரெக்டாக, நரசிம்மர் ஒரு உக்ரமான கடவுளாச்சு, அவருடைய பெயரை ஒரு கம்பெனிக்கு வைக்கிறத எந்த விதத்தில் நல்லது அப்படின்ற மாதிரி தான் கேள்வி. ஸோ நரசிம்மர் பெயரை கண்டிப்பாக வைக்கலாம். ஏன்னா வைணவத்திலையும் சைவத்திலையும் பிரிக்கும்போது செவ்வாய் என்ற கிரகத்துக்கு வந்து சைவ மதத்தில் வந்து முருகனை வந்து கடவுளாக்கப்பட்ட மாதிரி வைணவர்கள் வந்து நரசிம்மரை வந்து செவ்வாய்க்குரிய கடவுளாக போற்றப்படுகிறார். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வைக்கலாம், அந்த நிறுவனத்தை நல்லபடி இப்போ வளரும். நரசிம்மர் வழிபாடு பார்த்திங்கன்னா பரந்த இந்தியா முழுக்க பாரதம் முழுக்க இருந்தாலும் முக்கியமாக தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகாவில் தான் பரவலாக அதிகமாக இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக நிறுவனத்திற்கு அந்த பெயரெல்லாம் வைக்கலாம், எந்த விதமான தவறும் கிடையாது. குறிப்பாக சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து நரசிம்மரோட பெயரை வைக்கிறதும் நரசிம்மரோட பெயரில் நிறுவனம் நடத்துறதும் மிகப்பெரிய அளவு ஏற்றத்தையும் உயர்வும் கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா நரசிம்மருடைய நட்சத்திரமே சுவாதி நட்சத்திரம். அதனால் சுவாதி நட்சத்திரம் பிறந்தவங்க திருவாதிரை ஈவன் சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க நரசிம்மர் பெயரை வைக்கிறதும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதும் அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். முக்கியமாக லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு பண்ணுறது வந்து பண வரவையும் பிஸ்னஸ், ஃபினான்ஸ் பிஸ்னஸ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஏற்றத்தை கொடுக்குறோன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இன்னொரு நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நரசிம்மர் பெயரை வைத்த ஒரு தமிழ் புலவர் காலங்காலமாக நம்மளால் எடுத்து கொண்டாடிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு தெரியாது அது நரசிம்மர் பெயர் தான் அப்படின்னு. ஏன்னா அந்த புலவரோட பெயரை சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அந்த புலவருடைய பெயர் என்ன அப்படின்னா அவருடைய பெயர் கம்பர். என்னது கம்பர் பெயர், கம்பர்னு சொல்கிறோம், கம்பருடைய பெயர் நரசிம்மரோட பெயரும் ஒன்றா அப்படின்னா ஆமாங்க. காரணம் என்ன, கம்பத்திலிருந்து தோன்றியவர் தான் நரசிம்மர், அதனால தான் அவர் பேர் கம்பர். ராமாயணத்துக்கு அவர் எழுதின ராமாயணத்தோட பெயரே வந்து கம்பராமாயணம் சொல்லப்படுகிறது. ஸோ கம்பருடைய பெயரும் நரசிம்மரோட பெயர் இன்னைக்கு வந்து காலங்காலமாக கம்பருடைய பெயர் இருக்கு அப்படிங்கிறது, நம்ம கண்டிப்பாக உங்கள் நிறுவனத்திற்கு நீங்கள் நரசிம்மரோட பெயரை நீங்கள் வைக்கலாங்க. இது மேல்கோட்டைன்னு மைசூர் பக்கத்தில் இருக்கிற மலை உச்சியில் இருக்கிற நரசிம்மர் மிக மிக என்ன சொல்கிறதுங்க, புகழ் வாய்ந்தவர், பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். ஸோ ஒரு மிக பிரசித்தி பெற்ற கோவில் மேல்கோட்டை. ஸோ அதனால் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுவதும் நரசிம்மரை வழிபடுறதும் ரொம்ப ரொம்ப நல்லது. நரசிம்மன பெயரை உங்கள் நிறுவனத்துக்கு வைக்கலாம், அதனால் எந்த விதமான தவறுகள் கிடையாதுங்க. சார், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கொண்டிருக்கேன், ஒவ்வொருவருக்கும் நான் விரைவில் பதில் சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம், நன்றி.